எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்வேதா. நான் ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ கிளியர் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிடச்சிருக்கு. நான் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிள்ளிக்குளம்ல படித்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை உனக்கு பிடிச்சத படி அப்படின்னு ஃபுல் சப்போர்ட் பண்ண எங்கள் அப்பா அம்மா அக்காவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட்டுக்கு, அப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ்க்கு, முக்கியமாக ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு காலேஜில் இருக்கும்போதே நான் டிசைட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பேங்கிங் செக்டருக்கு தான் போகணுன்னு. ஸோ டிசைட் பண்ணி காலேஜ் முடித்தேன். இந்த ஆகஸ்டில் தான் நான் காலேஜை முடித்தேன். முடித்து ஒன் வீக்கில் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே கிளாஸஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. கிளாஸ் பேஸ் முடிஞ்சிச்சு. கிளாஸ் பேஸ் முடிகிறப்பயுமே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா, இல்லைனா நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாமா, எல்லோரும் சொன்னாங்க உனக்கு ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம், நீ பொறுமையாகவே படி, எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து சரி நம்ம ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சவரை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி கிளாஸ் பேட்ச் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பேட்ச்சில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி கொஷின்ஸை வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து மெயின்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் படித்து வச்சுருந்தேன், அதனால் நான் அதை கொஞ்சம் ஈஸியாக என்னால் கிளியர் பண்ணேன். அப்புறம் இன்டர்வியூக்கு தான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் நான் மொத்தம் 4 பேனல் கிட்டே இங்கே நான் அட்டன் பண்ண ராஜா சார்கிட்ட எனக்கு வந்து எல்லா டைமும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணோன்னு சார் சொல்லி கொடுத்தாரு, நல்லா மோட்டிவேட் பண்ணார். அதனால் நான் இன்டர்வியூவும் நல்லபடியாக கான்ஃபிடெண்ட்டாக பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் டவுனாக ஃபீல் பண்ணப்போ என்னை என்கரேஜ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய வெல் விஷஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சீனியர்ஸ் கைடன்ஸால் தான் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு பேசிக் ஐடியாவோடு இங்கே ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே வந்தப்பறம் ஒரு கம்ப்ளீட் வியூ வந்து எனக்கு கிடச்சிது. பேங்கிங் செக்டரோட கம்ப்ளீட் வியூ கிடச்சிது. கிடச்சி அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காம்படிட்டர்ஸ் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு இங்கே வந்தப்பறம்தான். அதனால் நான் எல்லாத்துக்கும் இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளை எவ்வளோ தான் மற்றவங்க மோட்டிவேட் பண்ணாலும் நம்ம முதல்ல நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல. அதனால் வந்து எல்லோரும் செல்ஃப் மோட்டிவேட்டடாக பாசிட்டிவாக படிச்சிங்கனாலே போதும், உங்கள் ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார்.